எம்பெருமானாரிடம் சில கேள்விகள் என்று அடியேன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அது உரையாடல் பாங்காகவே இருந்தது. அதை அப்படியே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். உடையவரே, தேவரீரிடம் பல சந்தேகங்களை கேட்க வேண்டுமென்று நெடுநாளாக காத்திருக்கிறேன். இவற்றுக்கெல்லாம் தேவரீர்தான் பதில் சொல்ல வேண்டும். பீடுகையெல்லாம் பலமாக இருக்கிறதே, என்ன கேள்வி கேட்கப் போகிறாயோ தெரியவில்லையே. ஒரு நிமிடம் இரு, உன் மனத்தை திருப்திப்படுத்தும் வகையில் நான் பதிலளிக்கும்படி கிருபை செய்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். பிறகு உன் கேள்விக்கணைகளை தொடுப்பாயாக. ஆமாம், எந்த விஷயத்தில் உனக்கு சந்தேகம்? கீதா பாஷ்யத்திலா, ஸ்ரீபாஷ்யத்திலா, வேதார்த்த சங்கிரகத்திலா? முதலில் தேவரீர் எழுதிய நூல்களை பற்றியே அடியேனுக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. பரவாயில்லையே, நான் எழுதின நூல்களை எல்லாம் வாசித்து விட்டு நன்றாக புரிந்து கொண்டு அதில் சந்தேகமும் கேட்க ஒருவன் இருக்கிறான் என்றால் அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. தேவரீர் நூல்களை யார் போய் படித்தார்கள்? தேவரீர் எழுதிய 9 கிரந்தமும் எனக்கு புரியாத வடபழிலே அல்லவா அமைந்திருக்கிறது. அடியேன் கேட்க வந்த கேள்வியே வேறு. தேவரீருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? தேவரீர் ஏன் தமிழில் ஒரு நூல் கூட எழுதவில்லை என்று கேட்கத்தான் வந்தேன். அதற்குள் எதையோ கற்பனை செய்து கொண்டு. போதும் போதும், வார்த்தைகளால் என்னை கொல்லாதே. என்னுடைய நவரத்தனமாகிறான் 9 நூல்களையும் அறிந்தவனாக நீ இருக்கிறாய் என்று முதலில் சந்தோஷப்பட்டேன். அதிலே மண் விழுந்தது. இப்படி கேட்டு என்னுடைய மனத்தை புண்படுத்தி விட்டீரே. தேவரீருடைய மனத்தை புண்படுத்துவதற்காக நான் கேட்கவில்லை. ஆராய்ச்சியாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளும் பல பேர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதைத்தான் நான் கேட்டேன். இதற்கே இப்படி வருத்தப்படுகிறதே. இன்னும் அவர்கள் சொல்வதை கேட்டால் தேவரீர் என்ன கூறுமோ தெரியவில்லையே. அப்படி என்னதான் அவர்கள் கூறிவிடப் போகிறார்கள்? தேவரீருக்கு திவ்ய பிரபந்தங்களே தெரியாது என்று கூட கூறுகின்றனர். என்ன, எனக்கு திவ்ய பிரபந்தம் தெரியாது என்று சொல்லுகிறார்களா? இது என்ன வெட்கக்கேடு! ஏற்கனவே புண்பட்ட நெஞ்சில் புளியை குறைந்து விட்டால் என்ன வேதனை ஏற்படுமோ அந்த வேதனை எனக்கு ஏற்படுகிறது. எம்பெருமானாரே, தேவரீர் கலங்குவதை பார்த்தால் கல்லெஞ்சுக்காரனான அடியேனுக்கும் உடல் நடுங்குகிறதே. உண்மையில் உண்மை பற்றி அடியேன் இப்படியெல்லாம் நினைக்கவில்லை. ஆனால் இந்த உலகத்தவர்கள் அடியேனிடத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் போது பதில் சொல்ல தெரியாமல் திகைத்து நின்றேன். தேவரீருக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக தேவப்பெருமாளனு பதிலை பெற்றுக்கொண்டது போல அடியேனும் பதில் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேவரீரை மனதில் நன்றாக தியானம் செய்து கொண்டேன். அடியேனுடைய கள்ளத்தனமான காதலை கண்டு தேவரீர் அடியேனுக்கு காட்சி கொடுத்தேன். அதனால் அடியேனும் உம்மை போல கேள்விகள் கேட்டு தெளிவு பெற ஆசைப்பட்டேன். ஆனால் அடியேனுடைய வார்த்தைகள் தேவரீரை இந்த அளவுக்கு புண்படுத்தும் என்று தெரியாமல் கேட்டுவிட்டேன். அடியேனை க்ஷமித்துள்ள வேண்டும். இதற்கு விடை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. இனி அடியேன் எந்த கேள்வியும் உம்மிடத்தில் கேட்கப் போவதில்லை. அடியேன் வருகிறேன். பரவாயில்லையப்பா, இரு இரு. என்னை பற்றி நீ தவறாக நினைக்கவில்லை என்பதை நான் அறிவேன். ஊரார்கள் என்னை பற்றி தவறாக பேசுவதை பார்த்து பொறுக்க மாட்டாமல் தானே கேள்வியை கேட்டாய்? பதில் சொல்லுகிறேன் கேள். எனக்கு தமிழ் தெரியாதா என்று தானே கேட்டாய்? நான் எழுதின கிரந்தங்கள் எல்லாம் வடமொழியிலே அமைந்திருப்பதால் தான் இந்த சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்படுகிறது. ஆனால் என் காலத்திலேயே வாழ்ந்தவரான திருவரங்கத்து அமுதனார் என்னை பற்றி இராமானுஜ நூற்றந்தாதியில் சொல்லார் தமிழொரு 3, சுருதிகள் 4, எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் என்று பாடியிருப்பது உனக்கு தெரியாதா? அது அடியேனுக்கு தெரியும். ஆனால் தேவரீர் தமிழில் ஒரு நூலும் அருளி செய்யாததால் சிலர் அப்படி கூறுகிறார்கள். ஆமா, தேவரீர் ஏன் எல்லா நூல்களையும் வடமொழியிலேயே அருளி செய்துள்ளது? அப்பா, நான் வாழ்ந்த காலத்தில் வடமொழிதான் இந்த தேசத்தின் பொதுமொழியாக இருந்தது. அந்த மொழியில் எழுதினால்தான் மிக அதிகமானவர்கள் அவற்றை வாசிப்பார்கள். மேலும் எனக்கு முன்னால் அத்வைத மதத்தை பரப்பியவர்களும் வடமொழியில்தானே நூல்களை எழுதியிருந்தனர். அவர்கள் எல்லாம் கண்டித்து விசிஷ்டாத்வைத மதத்தை நிலைநாட்டும் வண்ணம் நான் நூல்களை எழுதும் பொழுது அவர்களுக்கு புரிந்த மொழியில்தானே எழுத வேண்டும். மேலும் வடமொழியில் அமைந்த பிரம்மசூத்திரம், உபனிஷத்துக்கள், பகவத்கீதை ஆகிய நூல்களுக்கெல்லாம் வேதாந்த அடிப்படையில் விளக்கங்கள் எழுதும் பொழுது வடமொழியில்தானே எழுத முடியும். இக்காரணங்களால் தான் நான் என்னுடைய நூல்களை எல்லாம் வடமொழியில் எழுதினேன். ஆனால் அப்படி விளக்கங்கள் எழுதும் போதும் ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களின் துணை கொண்டுதான் அந்த விளக்கங்களை எழுதினேன். இதை
அழகியமனவாள பெருமாள் நாயனார் கூட ஆச்சாரிய ஹிருதயம் என்ற நூலில் பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் என்று கூறியிருக்கிறாரே. வடமொழியில் அமைந்த வேதாந்த நூல்களுக்கு விளக்கத்தை வடமொழியில் தான் எழுத வேண்டும் என்று கூறினீர். அதுவரையில் சரிதான். ஆனால் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் உமக்கு தெரியாது என்று கூறுபவர்களுக்கு நீர் இன்னும் பதில் சொல்லவில்லையே. ஆழ்வார்களுடைய அருளிச்செயலின் துணை கொண்டே உம்முடைய நூல்களை அருளி செய்ததாக கூறும் தேவரீர், அந்த அருளி செயல்களுக்கு முக்கியமாக திருவாய்மொழிக்கு ஏன் ஒரு வியாக்கியானம் கூட எழுதவில்லை? நியாயமான கேள்விதான். ஆனால் நான் திருவாய்மொழிக்கு ஒரு உரை எழுதினால் அதுவே முடிந்த கருத்தாய்விடும் என்பதாலும், பிறகு யாரும் அதற்கு வியாக்கியானம் எழுத முன்வர மாட்டார்கள் என்பதாலும், அதன் மேலே வியாக்கியானங்கள் ஏற்படாமலே போய்விடும் என்பதாலும் நான் ஒரு உரையும் எழுதவில்லை. அதனால்தான் நான் எழுதாமல் என்னுடைய அபிமான சிஷ்யனான திருக்குறுகை பிரான் பிள்ளானை வியாக்கியானம் எழுதும்படி நியமித்தேன். அவரும் 6000 படி வியாக்கியானம் எழுதினார். இதை மணவாள மாமினிகளும் திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராசர் பேரருளால் மாறன் மறைப்பொருளை அன்றுரைத்தது இன்பமிகும் 6000 என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு முக்கியமான விஷயம், திருவாய்மொழியை நான் திருமாலை ஆண்டானிடம் காலக்ஷேபம் கேட்டது பற்றியும், அப்போது பல பல விளக்கங்களை நான் கூறியப்பது பற்றியும் திருவாய்மொழி வியாக்கியானங்களில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளனவே. சமீபத்தில் கூட கீதாச்சாரியின் ஆசிரியர் வாழ்வும் வாக்கும் என்ற நூலில் இது பற்றி விரிவாக எடுத்து காட்டியுள்ளாரே. அப்படி இருக்கும்போது கூடவா எனக்கு திருவாய்மொழி தெரியுமா என்று இப்படி ஒரு சந்தேகம்? அதெல்லாம் சரிதான். ஆனால் தேவரீர் நேராக திவ்ய பிரபந்தங்களை பற்றி ஒன்றும் அருளி செய்யவில்லையே என்றுதான் சிலர் கேட்கிறார்கள். நான் நேரடியாக ஒன்றும் அருளி செய்யாவிட்டாலும் எனக்கு திவ்ய பிரபந்தங்களின் மீது உள்ள ஈடுபாட்டை என்னுடைய காலத்திலேயே வாழ்ந்தவர்களான சீடர்கள் பலர் குறிப்பிட்டிருக்கிறார்களே. அமுதனாருடைய இராமானுஜ நூற்றந்தாதி முழுவதும் எனக்கு ஆழ்வார்களிடத்தும் திவ்ய பிரபந்தங்களிடத்தும் உள்ள ஈடுபாட்டைத்தானே குறிக்கிறது. திருவாய்மொழியை வளர்த்த இதத்தாய் என்றுதானே என்னை பற்றி தனியனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் தவிர இன்னொரு விஷயம், அடியேனுக்கு திவ்ய பிரபந்தத்தில் உள்ள ஈடுபாட்டை பற்றி திருவிருத்தத்தின் 99வது பாசுரத்தின் வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை கூறியுள்ளது, உனக்கு தெரியாதா? அடியே நன்கு அறிவே. அப்படியே அதை கூறுகிறேன். எம்பெருமானார் பகலெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்திலே ஈடுபட்டவராக இருப்பர். இரவு பாலமுது செய்த பிறகு கட்டிலே ஏறி அருளினால் வடுக நம்பியை சந்தை சொல்ல வாராயோ என்று அழைப்பராம். முதல் சந்தை சொல்லிக் கொடுக்கும் போதே பாசுரத்தில் மிகவும் ஈடுபட்டு புலகித்தராக ஆவர். இரண்டாவது முறை சொல்லும் போது நெஞ்சு உடைகொலைப்பட்டு சிதிலராக ஆகிவிடுவர். ஏதேனும் பாசுரத்தின் பொருளை நினைத்து ஈடுபட்டு விட்டாரானால் 4-2 பல உத்திரியங்கள் மேலாடைகள் கொண்டு துடைக்கும் அளவுக்கு எம்பெருமானாருக்கு கண்ணீர் வெள்ளம் பெருகும். இவ்வளவு ஈடுபாடு உள்ள தேவரீர் திவ்ய பிரபந்தம் பற்றி ஒன்றுமே அருளி செய்யவில்லை என்று சிலர் பேசும் போது அவருடைய அறியாமையை நினைத்து பரிதாபம்தான் ஏற்படுகிறது. சரி, உம்முடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்து விட்டது அல்லவா? இனி நான் போகலாமா? சுவாமி சுவாமி, இதுவரை கேட்டவை என்னுடைய சந்தேகங்கள் அல்ல, பிறர் கூறுவதைத்தான் நான் கேட்டேன். அதே போல இன்றும் கேட்க வேண்டிய கேள்விகள் பல உள்ளன, அவற்றுக்கும் தேவரீர் பதில் அருளி செய்ய வேண்டும். சரி கேள், என்னால் முடிந்தவரை சொல்லுகிறேன். தேவரீர் திருக்கோட்டியூர் நம்பியிடம் 18 முறை அலைந்து திரிந்து சம்பாதித்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அவருடைய ஆணையையும் மீறி திருக்கோட்டியூர் கோபுரத்தின் மேலே ஏறி சென்று தெருவில் போவோர் வருவோரையெல்லாம் கூவி அழைத்து எல்லோரும் அறியும்படி வாரி வழங்கி விட்டதாக எல்லாரும் கூறுகிறார்களே, இப்படி தேவரீர் செய்தது உண்மைதானா? ஐயோ, இது என்ன அபத்தமான பேச்சு! திருக்கோட்டியூர் நம்பியிடம் அர்த்தங்களை நான் கேட்க சென்ற பொழுது அந்த ஊரில் இருந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் பலர் என்னிடம் வந்து, தேவரீருக்கே இவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்ட பிறகுதான் அர்த்தங்கள் கிடைக்கும் என்றால் எங்களுக்கெல்லாம் எங்கே கிடைக்கப் போகிறது? ஒருவேளை தேவரீருக்கு அர்த்தங்கள் கிடைத்தால் எங்களுக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று ஆசையுடன் வேண்டிக் கொண்டார்கள். திருக்கோட்டியூர் நம்பி எனக்கு திருமந்திர அர்த்தங்களை உபதேசித்தவுடன் என்னிடம் ஆசையுடன் கேட்டவர்கள் மட்டும் அழைத்து கொண்டு போய் திருக்கோட்டியூர் அட்டாங்க விமானத்தின் மீது சென்று அங்குள்ள ஏகாந்தமான இடத்தில் அவர்களுக்கெல்லாம் அந்த அர்த்தங்களை உபதேசித்தேன். நான் ஒருவன் நரகம் போனாலும் இவ்விஷயத்தில் ஆசை உடையவர்கள்
அத்தனை பேரும் மோட்சமடைய வேண்டும் என்று எண்ணி அவர்களுக்கு உபதேசித்தது உண்மைதான். அதற்காக நான் கண்டவர்களுக்கெல்லாம் உபதேசித்து விட்டேன் என்று அர்த்தமா? இன்றும் நீ போய் திருக்கோட்டியூர் விமானத்தின் மேலே ஏறி சேவித்து விட்டு வா. அங்கே மிகவும் ஏகாந்தமான இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களான சிலருக்கு மட்டுமே நான் அதனை உபதேசித்தேன். திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி பிரேமத்தோட பேணி அனுசந்திக்க வேணும் என்பது எனக்கு தெரியாதா? மேலும் பொறுமையாக அமர்ந்து காலட்சேபம் கேட்டாலே புரிவது மிகவும் கடினமாக உள்ள திருமந்திரத்தின் அர்த்தங்களை நான் கோபுரத்தின் மேல் ஏறி வாரி இறைத்தால் யாருக்கு புரிந்திருக்கும்? நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. ஆனால் இந்த சரித்திரத்தை எடுத்து கூறுகிற ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்தில் இப்பொழுது தேவரீர் கூறிய இவ்வளவு விவரங்கள் அதில் இருப்பதாக தெரியவில்லையே. ஒருவேளை அதனால்தான் அப்படி சிலர் கூறுகிறார்களோ? ஆனால் அதே ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்தில் திருக்கோட்டியூர் நம்பி எனக்கு மிகவும் உபதேசித்த சரமஸ்லோகார்த்தத்தை கூரத்தாழ்வானுக்கே கூட ஒரு மாதம் உபவாசம் இருந்த பிறகுதான் உபதேசித்தேன் என்றும், முதலியாண்டான் 6 மாதம் திருக்கோட்டியூர் நம்பியிடம் கைங்கரியம் புரிந்து வந்த பிறகுதான் உபதேசித்தேன் என்றும் கூறப்பட்டுள்ளதே. இதையெல்லாம் ஒருவரும் கவனத்தில் கொள்ள மாட்டேன் என்கிறார்களே. மணவாள மாமினிகளும் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் என்று கூறியுள்ளது போல திருமந்திரத்தை ஆசை உடையவர்களுக்குத்தான் உபதேசித்தேனே தவிர கண்டவர்களுக்கும் நான் உபதேசிக்கவில்லை. மற்றொரு விஷயம், ஜாதிகளே கிடையாது என்றும் ஜாதிகளையெல்லாம் தேவரீர் ஒழித்து விட்டதாக கூறுகிறார்களே, இதன் உண்மைதான் என்ன? குறிப்பிட்ட ஜாதிகளில் பிறந்தவர்கள்தான் மோட்சத்தை அடைய முடியும் என்று என் காலத்தில் பலர் கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் சரணாகதி நெறி என்பது எல்லோருக்கும் உரியது. ஆகையால் சரணாகதி நெறியால் மோட்சத்தை அடைவதற்கு ஜாதி ஒரு தடை அல்ல என்றுதான் நான் கூறியிருக்கிறேன். எல்லா ஜாதியினரும் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுமே மோட்சத்தை அடைய முடியும் என்பதுதான் ஸ்ரீவைஷ்ணவத்தினுடைய அடிப்படை என்பதை வலியுறுத்தினேன். அதே சமயத்தில் அவரவருக்குரிய தர்மங்களை அவரவர்கள் பின்பற்றியே தீர வேண்டும் என்று நான் என்னுடைய நூல்களிலெல்லாம் கூறியிருக்கிறேன். திருநாராயணபுரத்தில் உள்ள கோவிலுக்கு திருக்குலத்தார் என்று பெயரிட்டு தாழ் குலத்தவர்களையும் ஆலய பிரவேசம் செய்ததாக எல்லோரும் கூறுகிறார்களே, அது உண்மையா? அதுவா? நான் அந்த திவ்ய கஷேத்திரத்தை நன்றாக புதுப்பிக்க புகுந்த காலத்தில் தாழ்குலத்தார் பேருதவி புரிந்தனர். அவர்களுடைய உதவி இல்லாவிட்டால் அந்த கஷேத்திரத்தை இழக்கும்படியான ஒரு நிலைமையே ஏறிட்டிருக்கும். அந்த நிலைமை ஏற்படாமல் இருக்கும்படி செய்த பேருதவிக்கு ஒரு கைமாறு செய்ய எண்ணினேன். அக்காலத்தில் தாழ்குலத்தவர்கள் ஊருக்குள்ளேயே வரமாட்டார்கள். ஆனால் நான் பரம வைணவர்களான அவர்களுக்கு திருக்குலத்தார் என்று பெயரிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கோயிலுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து கொண்டு பெருமாளை சேவிக்கும்படி ஏற்பாடு செய்தேன். இப்போதும் வைரமுடி முடிந்த 3 நாட்களுக்கு அந்த திருக்குலத்தார் கல்யாண புஷ்கரிணியில் நீராடி விரதம் இருந்து கோயிலின் துவஜஸ்தம்பத்தின் அடியிலேயே நின்று பெருமாளை சேவித்து விட்டு செல்வதை கண்கூடாக காணலாம். என்ன இருந்தாலும் தேவரீருடைய பரந்த திருவுள்ளம் வேறு யாருக்குமே வராது. இன்னும் பல சந்தேகங்கள் அடியனிடம் இருந்தாலும் இப்பொழுது நேரமாகிவிட்டது. மற்றொரு முறை அவற்றை தேவரீரிடம் கேட்கத்தான் போகிறேன். அடியேன் கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் அருளி அடியேனுக்கு மனத்தெளிவை உண்டாக்கியதற்கு தலையல்லால் கைமாறினேனே.